என்ன வீட்டு அளந்துட்டிருக்காய் பாருக்கு நீ முதல்ல இந்த மெடிக்கல் புக்கை க்ளோஸ் பண்ணி வை இது ஒன்றும் மெடிக்கல் புக் இல்லை அதான் படபடப்பு அந்த மோகன் பெரிய படிப்பு படிச்ச மாதிரியும் பிரசிடென்ட்டோட ஹஸ்பண்ட் காலனில சுத்திட்டு இருக்கான் அவனுக்கு எதுக்கு டியூஷன் ஆபீசர் ப்ரமோஷனுக்கு டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் அடுத்த வாரம் அதுக்கு அக்கும் டியூஷன் ஓ கிராஷ் கோர்ஸ் ஃபீஸ் என்ன பேசிட்டியா குருவாரப்பா என்ன சொல்றீங்க நீங்க அவகிட்ட எப்படி ஃபீஸ் கேக்குறது ஒரே காலனில இருக்கோம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேற நீங்க இப்படி ஃபீஸ் என்ன சொன்னா படபடப்பு படுத்துட்டலாம் நீ ஃபேஸ் னு சொன்னா அவாளுக்கு என்ன படபட போறணும் ஓ பிரசிடென்ட் எலெக்ஷன் என்ன அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பார்த்தாளா இந்த பாரு அங்கிரே கணக்கு இருந்தா யாரா இருந்தாலும் கணக்கு தான் சரி கவர்மெண்ட் ஆபீஸ் ஏ கவர்மெண்ட் ஆபீசர்ன சம்பளம் இது ஏ ஒரு 3000 ரூபாய் ஃபீஸ் கேள் என்ன குறச்சல 3000 எனக்கும் தோன்றது தோணலை இந்திரே எனக்கு தோன்றது ஏ ஃபீஸ் கேக்கணும்னு எனக்கு தோணலை எனக்கு தோன்றது எனக்கு தோணலை எனக்கு தோன்றது தோணலை தோன்றது தோணலை எனக்கு தோன்றது ஏடா இந்திரே உன்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா நான் ஒண்ணு பிரச்சனை பண்ணலை ஆ இப்ப அதிசயமா பண்ணலை ஆமா உனக்கு என்ன தோன்றது அவளுக்கு என்ன தோணலை நம்ம மோகன் சார் இருக்கார் இல்லையா மோகன் சரி நம்ம மோகன் டியூஷனுக்கு வராரு இல்லையா ஆதேவா நீ சொல்லுடா மோகன் டியூஷனுக்கு வரார் இல்லையா ஃபீஸ் வாங்கணும்னு எனக்கு தோன்றது எனக்கு தோணலை எனக்கு தோன்றது இது தோன்றது தோணலை எனக்கு சைக்கிளியே போதும் நிறுத்து ஏடா நீ எதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு பாக்குறாய் பாவம் அந்த பையன் மோகன் அவனுக்கு டியூஷனுக்கு வரவே இஷ்டம் இல்லை அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுமா நார்த்துக்கு ட்ரீம் சீக்வென்ஸ் டகச்சிக்கு 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 35 பேர் குரூப் டான்ஸ் அத்தனை ஹீரோயின் டேட் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல புதுசா போட்டாது மேட்ச் பண்ணிக்கிறேன் கண்ணா தர்மிக கண்ணா தெளிவு கண்ணா அவத் பாண்டவா ராதரக்ஷகா இதாண்ட என்ன காப்பாத்தணும் யார என்ன பண்ணீங்க என்ன பண்ணலாம் என்னடா என்ன பார்த்து உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் டேய் நீ எனக்கு ஒரு சின்ன வேலை செய்யணுமே வேலை செய்யணுமா சார் என் பாலிசியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் யார் வீட்லயா நான் வேலை செஞ்சாதான் சாப்பிடுவேன் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டேன் சோ நோ ஜாப் டேடே நீ அப்படி சொல்லக்கூடாதுரா இத ஒரு வேலை நினைச்சுக்காத ஒரு ஹெல்ப்பா நினைச்சுக்க ஹெல்ப்பா ஒண்ணு இல்லடா எங்க வீட்டு ஃபியூஸ நீ புடுங்கி விட்டுணும் ஃபியூஸ புடுங்கி விடணுமா நீங்க போற ரூட்டே சரியில்லை இந்த பாருங்க அது இல்லாம எனக்கு ஃபியூஸ் போட்டுதான் பழக்கம் புடுங்கி பழம் கிடையாது ஏன்டா கத்துற போட்டுதான் பழக்கம் புடிங்க பழம் கிடையாது நீ அப்படி சொல்லக்கூடாதுரா நீ மட்டும் ஃபியூஸ புடுங்கி விடலனா ராத்திரி பூரா என்ன படி படின்னு மீனா உயிரை வாங்கிடுவா ப்ளீஸ்ரா கொஞ்சம் ஹெல்ப் பண்றா நீ ஒண்ணு செய்வேணா எங்க வீட்டு ஃபியூஸ மட்டும் புடிங்கினா போதும் இப்பதான் சார் தெரியுது நீங்க ஏன் தரவே மாட்டேன்றீங்கன்னு சார் உங்க வீட்டு ஃபியூஸ மட்டும் நான் புடுங்கினா மீனாக்கா திருப்பி என்ன கூப்பிட்டு ஃபியூஸ் போட சொல்லுவாங்களே அப்ப மாட்டிப்பீங்களா அது ஒரு நல்ல பாயிண்ட் தான் அப்ப என்னதான்டா செய்யலாம் என்னடா இல்ல சார் நானே இப்பதான் யோசிப்பேன் கட் பண்ணதீங்க ஐடியா என்ன டோட்டல் காலனி இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் கட் ஆயிடும் இன்னைக்கு ஒண்ணும் படிக்க வேணாம் தப்பிச்ச மீனா மீனா கிச்சன்ல என்ன பண்ற நான் கிச்சன்ல இல்ல ஹால்ல டிவி பாத்துட்டு இருக்கேன் என்னது டிவி பாக்குறியா டிவியை விடு முதல்ல இந்த டீ பிஸ்கட்ஸ் எல்லாம் கொண்டா ராத்திரி பூரா நான் படிக்கணும் ஒரே படிக்கிற மூட்ல இருக்கேன் இன்னைக்குதான் உங்களுக்கே மனசு வந்து படிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கீங்க நான் எதை வேணா தியாகம் பண்ணுவேன் டிவி ஆஃப் பண்ணிட்டேன் பிளாஸ்ட்ல டீ வச்சிருக்கேன் ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன் மெதுவா மெதுவா இடிச்சுட்டு போறேன் எல்லா ரூம்லயும் லைட் எரிந்து நான் எப்படி இடிச்சுக்குவேன் போகும்போது இடிச்சுக்க மாட்டேன் வரும்போது இடிச்சுப்பிய கரெக்டா பண்ணிட்டான் மீனா என்ன திடீர்னு கரண்ட் போயிடுச்சு
கரண்ட் என்ன சொல்லிட்டா போகும். என்ன வீணா திடீர்னு வீணா குரல்ல பேசுற? இது வீணா குரல் இல்ல, வீணாவே தான் பேசுறேன். சாரி வீணா, இருட்டுல எனக்கு தெரியாம மீனா நினைச்சு நான் தப்பா. அதனால என்ன பரவாயில்ல, சில பேருக்கு பகல்லே பசுமாடு தெரியாது. அவருக்கு பகல்ல பசுமாடு தெரியாது, அதான் இருட்டுல எரும மாடு தெரியல. பரவாயில்லையே, உடனே கரண்ட் வந்துருச்சு. ஐயோ வந்துருச்சு. இதுல என்ன ஐயோ? இல்ல வராம போயிடுமோங்கிறதுக்காக சொன்னேன். கண்ணா சொதப்பிட்டான். என்ன சொதப்பல், யார் சொதப்பிட்டாங்க? இல்ல இது எலக்ட்ரிசிட்டி போடுதா, அப்பப்ப இந்த மாதிரி ஸ்லைட்டா சொல்ற. ஐயா மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. என்ன ஐயா? ஐயா இல்ல, ஐயோ ஐயோ உனக்கு ஐயான கேட்டுச்சே? இல்ல இல்ல ஐயோ, நல்லா படிக்கிற மூட் இருந்தேனே, இப்படி கெடுத்துட்டாங்களே. டென்ஷன் ஆகாதீங்க, ஹவுஸ் லைட்ஸ் மட்டும் தான் போயிருக்கு, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் எரியுது. இந்த இன்ஃபர்மேஷன் இப்ப ரொம்ப தேவையா? சும்மா இருங்க, முதல் தடவையா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான், அதுக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்லல. நீங்க நல்லா படிக்கிற மூட்ல இருக்கீங்க, அது கெடக்கூடாது. எடுங்க உங்க புக் எல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்ட்ரீட் லாம்ப் கடையில போய் படிங்க. ஸ்ட்ரீட் லாம்பா மீனா, என்ன அக்கிரமமா இருக்கு இது பார். இந்த காலனிக்கே நீ பிரசிடென்ட், உன்னோட ஹஸ்பண்ட் நான் போய் ஸ்ட்ரீட் லாம்ப்ல படிச்சா ரொம்ப கேவலமா இருக்காது? பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீட் லாம்ப் கடையில் தான் படிச்சிருக்காங்க. பெரிய ஸ்காலர்ஸ் தானே அவங்க, படிச்சுதான் பெரிய ஸ்காலர் ஆனாங்க. அதனால நீங்களும் படிச்சு பெரிய ஸ்காலர் ஆயிடுங்க. மீனா என்ன விட்டுருங்க, இன்னைக்கு வேணா மீனா என்ன விட்டுருங்க. நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க பாபு, இவரை கூட்டிட்டு போ, சூப்பர்வைஸ் பண்ணி சொல்லிடு. கிரியேட்டிவிட்டி இஸ் வைட்டல் ஃபார் டிசிஷன் மேக்கிங். Creativity is vital for decision making. Creativity is vital for decision making. Creativity is vital for... Hey! Hello! Mohan! என்னடா பரிச்சை உடக்கல எனக்கா? ஏய் எங்கடா இருக்கோ? லேம்ப் போஸ்ட் கீழே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். சாரிடா கொஞ்சம் கண்ணு அசத்துட்டேன். கொஞ்சம் இல்ல, நல்லாவே தூங்கிட்டேன். டேய் முதல்ல அந்த டிசிஷன் மேக்கிங் முடிச்சிருவோம்டா. அந்த பவர் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே இல்லையே. அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா கவனி, நான் படிக்கிறேன். கண்ணா, பாபு கண்ணா, ஒண்ணு பண்ணுவோம், நீ படிக்கிற மாதிரி படி, நான் சாஞ்சுகிட்டு கேக்குற மாதிரி கேட்டுக்கிறேன். அன்னைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இப்ப அவ பேரை எடுக்கிற. டேய் இந்த கொசுக்கடியில உனக்கு எப்படா தூக்கம் வருது? இப்ப பாம்பே கடிச்சா கூட என்னால தூங்க முடியும்டா. எனக்கு அவளுக்கு இந்த கிரேட பத்தி எல்லாம் கவலை இல்ல, எப்படியாவது நான் ஆபீசர் ஆகணும்னு கண்டிஷனே போட்டான். அது கூட ஒரு வகையில நல்லதுதான்டா. எப்படி? நீ ஆபீசர் அட்டன் வச்சுக்கோ. எப்படா ஆகுறது? ஆயிடுவாடா. அப்படி ஆயிட்டனா வீணாவோட அட்டை கச குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ற. ஆமா, ஆபீசர் ஆகிறதுக்கு ஆளுக்கால ஒரு காரணம் வச்சிருக்கீங்களே தவிர என் கஷ்டம் யாருக்கும் புரியல. சொல்லு, புரிஞ்சுக்கிறேன். காலேஜ் படிக்கும் போது கூட நான் இவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கலடா, ஆனா இப்போ எனக்குதான் எனக்கும் அதான், உனக்கு தம்பியா பிறந்தது. சிரிக்காம படிக்கிறத கவனி. கிரியேட்டிவிட்டி இஸ் பெட்டர் ஃபார் டிசிஷன் மேக்கிங். நல்லா படிக்கிறடா, எனக்கு பார்த்தா பரீட்சை நீயே எழுதிடலாம். இங்கே கரண்ட் போச்சு, இன்னைக்கு நான் தப்பிச்சேன். முருகா, ராத்திரி பூரா கரண்ட் வரக்கூடாதுப்பா. இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது, படிப்பு தொடரட்டும். Payments to foreign collaborators. Technical go-how. Ayayayay. Capital disbursement. Yen poyppu, nai poyppu anji patiya. Padicha madri irukke, padikada madri irukke. Foreign collaborator to technical. Ayayayay. Technically, fee paid to foreign collaborator. Technically, fee paid to foreign collaborator. Technical aid fee paid to foreign collaborator held as revenue expenditure, foreign payments
payments to foreign collaborator for technical know-how. His technical aid fee paid to foreign collaborator. He held as revenue expenditure. Meena, you are very angry. Gujaan kaiyuma. Enna for a change, you are Gujaan to cry. இனிமே இந்த மாதிரி அசட்டத்தனமாலாம் பேசாதீங்க. ஆபீசர் ஆக வேண்டாமா? நான் கோவில கிளம்பிட்டு இருக்கேங்க, பாலாபிஷேகத்துக்கு சொல்லிருக்கேன். என்னது இது, மணி 7 ஆகுது, நீங்க இன்னும் கிளம்பலையா? ஐயோ, பரீட்சை 10 மணிக்கு தானே. 7:30 ஆகுதுங்க, 7:30 நீங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இவ்வளவு சீக்கிரம் போறா? அங்க பெருக்கி துடைக்கிறவங்க கூட வந்திருக்க மாட்டான். மீனா, ரொம்ப நல்லதா போச்சு. இப்படி குறுக்க நடக்க குறுக்க நடக்க குறுக்க நடக்க படிக்கிறதுக்கு அங்க போய் பெருக்கி துடைக்க சொல்றியா? அசட்டத்தனமா பேசாதீங்க. இப்பதானே சொன்னேன் ஆபீசர் ஆக வேண்டாமா, அங்க போய் நிம்மதியா படிக்கலாம். இந்த ரோஜா ஆனந்த் தொல்லை இல்லாம மீனா, நான் தான் குறுக்க நடக்குமா நடந்து படிக்கிறேன், நீ எதுக்காக வெளியே எட்டி எட்டி பாக்குற? கலம்பறதுக்காக சகுனம் பாக்குறேங்க. அத வெளியே பாக்கணுமா? என் முகத்தை பார்த்தாவே தெரியல. இந்த மாதிரி அசட்டுத்தனமா பேசாதீங்க, ஆபீசர் ஆக வேண்டாமா, பட்டன் எல்லாம் ஒழுங்கா போடுங்க. என்ன இது இத்தனை பேனா? மிலிட்டரியில மெடல் குத்துன மாதிரி. எல்லா காரணமா தான். முதல் பேனா இருக்க, இது வந்து மார்ஜின் போடுறதுக்கு. ரெண்டாவது அண்டர்லைன் பண்றதுக்கு. மூணாவது பிளாக் பென் ஹைலைட் பண்ண. நானாவது வந்து மெயின் சப்ஜெக்ட் எழுத. அஞ்சாவது பேனா ஒரு சேஃப்டிக்கு. கடைசி ஒண்ணு இருக்காது, அது எழுதாத பேனா. எதுவும் வேண்டாம். பரீட்சையே வேண்டாமா? ஆபீசர் ஆக வேண்டாமா? ஆகணும் ஆகணும். இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு நான் ஒரு பேனா தரேன். பார்க்கற பேனா, ரொம்ப நல்ல பேனா, ராசியான பேனா, சென்டிமெண்ட் பேனா, எங்க குடும்பத்து பேனா. ஐயா, எவ்வளவு பேனா! சாரி, நான் ஆபீசர் ஆகணும். நீ மேல எங்க மாமா ஐஏஎஸ் எழுதுறதுக்காக வாங்கின பேனா. அதை வச்சு எழுதிதான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆனாரா? ஐஏஎஸ் எழுதுறதுக்காக வாங்கின பேனா தானே சொன்னேன், பாஸ் ஆனார் நான் சொன்னேன். அப்போ ஃபெயில் ஆயிட்டாரா? மறந்துட்டார். சொல்லிருக்கலாமே. கொஞ்சருங்க, அந்த ராசியான பார்க்கற பேனாவை எடுத்துட்டு வந்துடுங்க. எங்க மாமா அது ஆனாரே தவிர. ஐயோ, சின்ன பசங்களை பரீட்சைக்கு அனுப்புற மாதிரி என்ன ஒரு பரபரப்பு. எப்படி இருந்தாலும் வேண்டாம், ஏன் வாயில சொல்ல வேண்டாம். மோகன் மட்டும் ஆபீசர் ஆயிட்டா பாபு, நீ பாவம். இதுதாங்க நான் சொன்ன பார்க்கற பேனா, சென்டிமென்ட் பேனா, குடும்ப பேனா, ராசியான பேனா. முன்னாலே சொல்லிட்டேன் மீனா. அதான், ஆல் தி பெஸ்ட். ஐயா, ஃபுல்லா இருக்கு. மத்தெல்லாம் எடுத்துரு. ஐயோ, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால புள்ள யாரா கும்பிட்டுக்கணும்? இதெல்லாம் இல்லைங்க. தோப்புக்கரணம் போடணுமா? அதுவும் இல்ல. வேற என்னதான் செய்யணும்? ஆன்சர் பேப்பர்ல புள்ளையார் சொல்லி போடணும். அர்ச்சனை, ஆர்த்தி, பாலபிஷேகம், பார்க்கர் பேனா, சகுனம். அச்சே, நல்ல சகுனம். என்ன சார் கூப்பிட்டீங்க? க்வெஸ்சன் பேப்பர் வாங்கினதும் டென்ஷன் ஆகாத, ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா படிச்சுப்பான். பெரியப்பா, டீச்சர் கடவுள் வாழ்த்து சொல்லும் போது நீயும் சேர்ந்து சொல்லு. நிறுத்தி நிதானமா பதில் எழுது, அதுக்காக ரொம்ப ஸ்லோவா எழுதாத, டைம் பத்தாம போயிடும். உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கணும் போல இருக்கு. மீனு கொட்டி, இன்னும் 2 மாசத்துல நீ ஆபீசர் பொண்டாட்டி. எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க? அதத்தானே இப்ப வித்தியாசமா சொன்னேன். இப்ப இவ்வளவு இன்டர்வியூல பேசுறேன் பத்தியா? எக்ஸாம் ரொம்ப ஈஸி. நீ கொடுத்த பேரா ரொம்ப லக்கி. எல்லா க்வெஸ்சன்ஸும் பிரமாதமா எழுதிருக்க. கடைசி டைம் இருக்குங்கிறதுக்காக சாய்ஸ்ல விட வேண்டிய கேள்வி கூட பதில் எழுதி விட்டேன். பாத்துக்கோ, நம்பவே முடியலையே. இதுதான் உங்ககிட்ட. என்ன, நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற ஆளாதான். கோச்சுக்காதீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா?
உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் உண்டு, மத்தபடி நீங்க இன்டெலிஜென்ட் தான். ஐயோ மீனா, I'm so happy, I'm so happy. ஆமா ஐயோ, ரிச்சே லெவல் இதுல நினைக்கவே பிச்சிடா. ஐயோ ஆபீஸ் ரடா, அதுக்கு ஃபுல் கிரெடிட் உனக்கு தான். உனக்கு என்ன வேணுமோ கேள் வாங்கி தரேன். ஐ வாண்ட் டு கிவ் யூ சம்திங். கம் ஆன் கேள் கேள் கேள், என்ன வேணும் கேள் கேள். எனக்கு நீங்க ஆபீசர் ஆனாலே போதுங்க. ஆயாச்சு ஆயாச்சு, ஏசின வாய்க்கெல்லாம் பூட்டு போட்டு. அப்ப உனக்கு தேவை பூட்டு தானா? நீங்க மாறவே மாட்டீங்க. ஐயோ பயங்கரமா பசிக்குது, 3 மணி நேரம் வாங்க வாங்க பறிச்சு எழுதியிருக்கேன். சாப்பிடறதுக்கு ஏதாவது என்னத்தை? அது தெரிஞ்சுதான் உங்களுக்கு பிடிச்ச காலிஃபிளவர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ மீனாதான் மீனாதான். சாப்பிட்டு நல்லா தூங்கணும். பாவம் பரிசு எழுதி கையெல்லாம் வலிச்சிருக்கோம். இந்த கை சரி சரி, நீங்க தூங்கி எவ்வளவு நாளாச்சு? அப்பா இப்போ உனக்கு புரிஞ்சுது? எனக்கு புரியாமலா? நம்ம எதையாவது ஒண்ணு அச்சீவ் பண்றதுக்கு எதையாவது ஒண்ணு தியாகம் பண்ணிதான் ஆகணும். தூக்கத்தை தவிர வேற எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம். இந்த காலனில எல்லார் கண்ணும் உங்க மேல பட்டுருச்சு. கொண்டு கண்ணு புரிஞ்சுக்காம கண்டபடி பேசிட்டேன். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். காலையில இருந்து புழிய புழிய அழுதுருக்க. என்ன மன்னிச்சிடு மீனா. எதுக்கா கால் நல்லா விழுறேன்? நான் எதையுமே பெருசா எடுத்துக்கிறது இல்ல. மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இங்க ரொம்ப ஈரமா இருக்கு, நான் எழுந்துக்கட்டுமா? பைத்தியம், உன்னை அழ வைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ண. அவர் நாளைக்கு ஆபீசர் ஆக போறாருன்னா அதுக்கு காரணமே நீ தான். தேங்க்யூ வெரி மச் மீனா. எழுந்துரு 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 எழுந்துரு. மீனா என்ன எழுந்திருந்து சொல்லிட்டு இருக்க? பகல் கனவா? மீனா எழுந்துரு எழுந்துரு. ஹலோ மீனா. ஹலோ. எக்ஸாம் எப்படி? நான் கேட்டுக்கிறேன், எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? எக்ஸாம் தானே படி ஈஸி. நான் படிச்ச சாப்டர்ஸ்லயே தான் கேள்வி எல்லாம் கேட்டிருந்தான். தெரியல, சாய்ஸ்ல விட வேண்டிய கேள்விக்கெல்லாம் கூட ஆன்சர் எழுதிருப்பீங்க. கரெக்டா? என்ன சொல்ற? அது மட்டும் இல்ல, இன்னும் 2 மாசத்துல நான் ஒரு ஆபீசர் பொண்டாட்டி. என்னைக்குமே நீ தான் என் பொண்டாட்டி. அது இல்லைங்க, நான் ஒரு ஆபீசர் பொண்டாட்டின்னு சொன்னேன். ஈக்குவல் ஸ்டேட்டஸ். என்ன தூக்குங்க. எதுக்கு தூக்குங்க சொல்றேன். கண்டபடி பேசுற வாயெல்லாம் அடைக்க போறேன். அம்மா பசி என் காது அடைக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது? அதுவும் தெரியுமே, அதனாலதான் உங்களுக்கு பிடிச்ச காலிஃபிளவர் ஃப்ரையா? ஐயோ ஆமாங்க. ஐயோ நம்மளுக்குள்ள எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். A dream come true. What has come true? பகல் கனவு பலிக்காதும்பாங்க, ஆனா என்னோட கனவு டயலாகோட பலிச்சிருச்சு. மீனா மீனா போகட்டும் தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். We are made for each other. உங்களுக்கு சுத்தி போடணும். I'm sorry மீனா. அது மீனாவோட டயலாக். இல்ல என் டயலாக். என்ன சொல்றீங்க? ஆமா மீனா, இன்னைக்கு இன்னைக்கு எக்ஸாம் ஹால்ல தூங்கிட்டேன். எதுவுமே எழுதலையா? இல்ல எதுவுமே எழுதாம இல்ல. நீ சொன்ன மாதிரி பிள்ளையார் சுழிய மட்டும் தூங்கிட்டேன். எக்ஸாம் ஹால்ல தூங்கின போதா பேரவணி நீங்களா தான் இருப்பீங்க? மீனா நோ, எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. இந்த மீனா மூஞ்சில நான் இனிமே எப்படி முழிப்பேன்? இல்ல இதுக்கு வந்து நான் நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் எதுவும் கேட்கவும் வேண்டாம். என்னால விடுங்க. எக்ஸாம் சரியா எழுதலையா?
எழுதவே இல்லடா. பெரியப்பா பெரியப்பா ஜான் ஸ்வாரி பெரியப்பா. பெரியம்மா உன்னை திட்டிட்டான்னு கவலைப்படுறியா? இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதப்பா. இப்ப கூடதான் பெரியம்மா என்ன படிக்கிறதுக்கு அடிக்கிறா திட்டறா, அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கிறோமா? இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம். கரெக்ட். இட்ஸ் ஆல் இன் தி கேம் யா. தயக்குடு தயக்குடு. தேங்க்யூ.